வெல்கம் டு ப்ரீத்தி ரெசிபி சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து வத்தக் குழம்பு. வாங்க நம்ம செய்கிறதே பார்க்கலாம். இன்றைக்கி வத்தக் குழம்பு செய்யலாம் வாங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து நல்லெண்ணெய், வெந்தயம், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள், அப்புறம் கொஞ்சம் தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் சின்ன கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம், ஒரு பெரிய மூணு பூண்டு எடுத்துக்கோங்க, ஒரு முருங்கைக்காய் எடுத்துக்கோங்க. இங்கே வத்தல் கொத்தரை வத்தை, அப்புறம் மாங்காய், அப்புறம் மணத்தக்காளி வத்தை, இதெல்லாம் வந்து ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கேன் நான். இதுதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். அப்புறம் புளி கரைசல் வச்சுருக்கேன். ஒரு எலுமிச்சை மிளகாய் அளவுக்கு புளியை கரைச்சி எடுத்து வச்சுக்கணும், அதையும் எடுத்து வச்சுருக்கேன். இதில் தான் இந்த தூள்லாம் நான் போட்டு மிக்ஸ் பண்ணுவேன். வாங்க காமிக்கிறேன். ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு புளியை எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கோம். இதில் வந்து நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள்னா ஒரு மூணு ஸ்பூன், ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள்னா ஸ்பூன் மிளகாய்த்தூள்னா மூணு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கணும். அப்புறம் ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன், மிளகுத்தூள், தேவையானது இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்குவோம். மிக்ஸ் பண்ணிட்டு காமிக்கிறேன். புளி கரைசல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து தாளிச்சு ஊற்றலாம். இப்போ வந்து சட்டி அடுப்பில் வச்சாச்சு. இப்போ சட்டி காஞ்ச உடனே நல்லெண்ணெய் தான் நான் விடுவேன். நல்லெண்ணெய் விட்டுக்கலாம், அதான் டேஸ்ட்டாக இருக்கும் மற்ற குழம்புக்கெல்லாம். இப்போ சட்டி காஞ்சிடுச்சு. இப்போ ஒரு மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிடட்டும். எண்ணெய் காஞ்ச இப்போ வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் சிவந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெந்தயம் சிவந்துட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை புரிஞ்சிருச்சு. இப்போ பூண்டு உரிச்சு வச்சுருந்தே அதையும் சேர்த்துக்கலாம். இதோட வெங்காயத்தையும் சேர்த்து சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிடலாம். வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து கரைச்சி வச்சுருந்த குழம்பை எடுத்து இதில் ஊற்றிடலாம். இப்போ நல்லா ப்ரௌனிஷாக ஆயிடுச்சு. இப்போ குழம்பை கரைச்சி வச்சுருக்க குழம்பு இதை ஊற்றிட்டு நல்லா கொதிக்கட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதில் வந்து வத்தல் எல்லாத்தையும் போட்டுக்கலாம், முருங்கைக்காய் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வத்தக் குழம்பு கொதிச்சாச்சு. இப்போ வத்தல் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கையும் சேர்த்துடலாம். முருங்கைக்காயும் சேர்த்துடலாம். நல்லா வேகட்டும். வந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறம் குழம்பை இறக்கிற வேண்டியதுதான். இதோட புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.